இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் आज परमेश्वर हमसे बात करने के लिए நம்ம இந்த மாசத்துல இருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் और महीने के भर में हम लोग स्मरण करके आ रहे हैं ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் நடத்துகிறார் परमेश्वर किस तरह से हमको चला रहा है ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் பாதுகாக்கிறார் और किस तरह से हमको सुरक्षा दे रहा है போன வாரத்தை முழுவது தாவீது குறித்து நம்ம பேசணும் गए हफ्ते में हम दाऊद के बारे में सुना था ஆண்டவர் தாவீதை எவ்வளவு அழகாக பாதுகாத்தார் कि परमेश्वर ने दाऊद को किस तरह से सुरक्षा करके दे रहा है ஆண்டவர் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது यानी कि दुखदाई और संकट जब परिवार में आता है தாவீது வந்து தேவனை உறுதியா பிடிச்சு கொண்டார் जब दाऊद ने परमेश्वर को बड़ी पकड़ लिया தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பிராப்ளம் வந்துச்சு दाऊद की जिंदगी में कई सारा समस्या है அது எல்லாவற்றில இருந்து और सब में தேவன் தூக்கி எடுக்க காரணோ परमेश्वर उसको उठाकर खड़ा रखने का कारण அந்த வனாந்தரங்கள் எல்லாம் மாற்ற காரணோ और उसका जो रेगिस्तान भरा जिंदगी को बदलने का कारण எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான் क्योंकि परमेश्वर को इबादत करने वाला व्यक्ति था அதாவது வறுமையோ வறுமை இல்லையோ या फिर सुकार या फिर खालीपन रहने दो லாபமோ நஷ்டமோ या फिर लाभ या नष्ट हो எப்பவும் கர்த்தரையே சார்ந்து இருந்தான் परमेश्वर के और झुकाता हालेलुया हालेलुया அதனால தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்து इसलिए परमेश्वर यहोवा उसके साथ ही था எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் वो सारा कार्य को कर दिया எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் वो सारा कार्य को पूरा किया हालेलुया हालेलुया இன்றைக்கு பாருங்க आज भी देखिए இன்றைக்கு கர்த்தர் நடத்தினத கொஞ்சம் திரும்பி பார்க்க போகிறோம் आज परमेश्वर ने हमको चलाया थोड़ा मुड़ कर देखेंगे இந்த வருஷம் முழுவது கொஞ்சம் அப்படியே நீங்க பின்னால திரும்பி பாத்தீங்க அப்படினா और ये महीने के भर में आप पीछे जरा मोड़ के देखेंगे நிறைய காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் और कई सारे कार्य को हम छोड़ कर आए इतने சொல்ல முடியும் ஹalleluya நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் और कई सारे संकट को पार करके हम आए நிறைய பாடுகளை கடந்து வந்திருக்கிறோம் कई सारे आपदाएं को हम पार करके आए நிறைய வேதனைகளை கடந்து வந்திருக்கிறோம் कई सारे दुख और तकलीफ में पार करके आए நிறைய கரடு முரடான பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் कई काटोபர रस्तों में हम पार करके आए हैं எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறோம் कई सारे परिवार में किस तरह की संकट रहे तो उसको भी पार करके हम आए இப்படி பலவிதமான பிரச்சனைகளை ஜனவரி மாதத்திலிருந்து கடந்து கடந்து और एक कई प्रकार समस्या हम लोग जनवरी महीने से लेकर शुरुआत से पार होकर இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த साल के अंतिम महीने में आके हम खड़े हो गए हालेलुया हालेलुया कितने बार நன்றி சொல்ல போறீங்க कितने जन धन्यवाद करेंगे कितने बार கரங்களை தட்டி ஆண்ட நன்றி சொல்ல போறீங்க कितने जन ताली बजा के परमेश्वर को धन्यवाद இது வரைக்கும் நான் கடந்து வந்தது உங்க கிருபை ஆண்டவரே अब तक मैं पार करके आया परमेश्वर का कृपा है எவ்வளவு பிரச்சனைகளை நான் தாண்டி வந்தது உங்க கிருபை ஆண்டவரே परमेश्वर कितना समस्या को मैं पार करके आया वो केवल आपका कृपा है हालेलुया हालेलुया யோபு 29:3 ஒருவர் வாசிக்கலாம் और யோப் की किताब 9:19 में पढ़ेंगे ஒரு ஐந்து காரியத்தை சொல்லி இந்த ஆண்டருக்கு நன்றி சொல்ல போகிறோம் एक पांच कार्य को मैं बताकर मैं परमेश्वर को धन्यवाद யோபு 29:3 और वचन के யோப் के है அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா 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 யோபு சொல்லுகிறார் அய்யூப் இஸ் தரஸ் கேட்டா ஹே கி அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது उनका जो ज्योति है मेरे सर पे प्रकाशित हो गया அவர் அருளின और वो जो प्रकाशित करते அந்த வெளிச்சத்து निमित्तம் ओ ज्योति के बरा நான் இருளை கடந்து போனேன் कई सारे अंधकार को पार करके आया பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பாஜும் हाथ पकड़ के बोलिए இந்த 2021 ல 2021 பர் இயேசுப்பா பரமேஸ்வர் இயேசு நிறைய இருளில இருந்து உங்களை கடந்து போற பண்ணிருக்கார் कई सारे अंधकार से आपको पार करके आया इतने राम एंड सोल रिंग हालेलुया आमीन करके कहते हैं हालेलुया हालेलुया அவர் அருளின வெளிச்சத்தினால் क्योंकि वो प्रकाशित चमकता हो யோபுடைய வாழ்க்கையில நிறைய இருள் இருந்தது அய்யூப் के जीवन में कई सारे अंधकार था இருள்னா என்ன அர்த்தம் अंधकार मतलब क्या வாழ்க்கையில நிறைய பாடுகள் இருந்தது कई सारे संकट था उसके जीवन में நிறைய நஷ்டங்கள் இருந்தது कई सारे वो दुखदाई था இழப்புகள் சொல்ல முடியாத இழப்புகள் இருந்தது कई सारे उसमें लॉसेस था उसके जीवन में யாருமே இல்ல कोई नहीं उसके जीवन में தனியா இருக்கறாரு वो अकेला था ஆனா அவர் சொல்லுகிறார் लेकिन वो कहता है कि हालेलुया हालेलुया அந்த எதுமே இல்ல मेरे पास कुछ नहीं है انا அவருடைய தீபமேன் தலையின் மேல் இருந்தது ஹalleluya ஜோதி मेरे सर के ऊपर था அவருடைய தீபமேன் தலையின் மேல் இருந்தது उनका जो ज्योति है मेरे सर के ऊपर था அவர் அருளிய வெளிச்சத்தினாலே ஓ जो दिया हो प्रकाशित चमकता हुआ வாழ்க்கையில வந்த எல்லா இருளையும் நான் கடந்து வந்தே मेरे जीवन में सारे अंधकार को मैंने पार करके आया இன்னைக்கு நீங்க இந்த பார்க்கற எத்தனை பேர் இத சொல்ல முடியும் आप ये देखने वाले कितने जन बोल सकते हैं வாழ்க்கையில இருள் போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்தது मेरे जीवन में कई सारा एक अंधकार का प्रकाश संकट या வாழ்க்கையில இருள் போன்ற நிறைய தடைகள் வந்தது और कई सारे अंधकार के बरा कई सारे रुकावट आया या வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைய இழப்புகள் வந்தது இருள் போன்று और ये साल में मेरे जीवन में कई सारे अंधकार भरा कई सारे संकट भी रहे ஆனா இப்படிப்பட்ட எல்லா இருள் या வாழ்க்கையில வந்த போதும் और इस प्रकार का अंधकार मेरे जीवन में आने के बाद ஆண்டவருடைய தீபம் ய தல மேல இருந்தபடியினாலே परमेश्वर का ज्योति मेरे सर के ऊपर था அவர் எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தினாலே और परमेश्वर दिया जो रोशनी बना இருளெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை தட்டி कितने
ஏஜன் கேட்டே ஹே கி மே அந்தகார் கோ பார் கர்க்கே ஆ தாலி பஜா யோபோ போல கடந்து வந்திருக்கிறவங்க நின்ன கரங்களை தட்டி ஆர் யோ அய்யூப் கி சமான் ஏக் பார் கர்க்கே ஆயோ லோக் ஆண்டவரே நான் இருளை கடந்து வந்திருக்கிறேன் பரமேஸ்வர் மே அந்தகார் கோ பார் கர்க்கே ஆயோ உமக்கு நன்றினு சொல்லணும் மே பரமேஸ்வர் கோ தன்யவாத் கரீ உமக்கு நன்றினு சொல்லணும் போலியே பரமேஸ்வர் ஆப்கே லியே தன்யவாத் எத்தனையோ இருள் வந்தது கிட்ன பர அந்தகார் ஆனே தோ இருள் போன்ற பிரச்சனைகள் வந்தது ஏக் அந்தகார் பர சமஸ்யா ஆயே சில நேர நீங்க யோசிச்சிருக்கலாம் கை பர ஆப் ஐசா சொல்ல சொல்லி இந்த இருள் அப்படியே என்னை மூழ்கடிச்சிருமோ ஏ அந்தகார் முஜே நிகல் லேகா கர்க்கே இந்த அந்தகாரம் என் வாழ்க்கை அப்படி சூழ்ந்து அப்படி என்னை அந்தகாரம் ஆக்கி விடுமோ ஏ அந்தகார் முஜ்கோ பூரி கி தர பிரகட் கர்க்கே முஜே அந்த நிகல் லேகா கர்க்கே என்ன யோசிச்சிருக்கலாம் கி ஆப் இஸ் பிரகார் கே சோச் கரேங்கி ஆனா எல்லா இருளில மத்தியிலோ லேக்கின் சாரி அந்தகார் கே பீச் பர் நம்ம பயப்படுகிற அந்த காரியம் நமக்கு நேரிடாத படிக்கு ஹம்கோ டர்னா வோ காரியம் ஹமாரி பீச் மே நே ஆ ஆண்டோட கிருபை நம்ம மேல இருந்ததனால பரமேஸ்வர் கா கிருபா ஹமாரி பீச் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேல அனுப்பினார் கி பிரபு கா ஜோ ஜோதி த ஹமாரி ஊபர் பீஜா ஹalleluya ஹalleluya அவருடைய வெளிச்சம் நம்ம மேல வந்ததனால உஸ்கா ரோஷனி ஹமாரி ஊபர் பீஜா நம்ம வாழ்க்கையில இருள் தெரியாம போனது ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஓ அந்தகார் நா திக் பாயா எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya இதுஜன் கேட்டே அவர் வெளிச்சம் யா கூட இருந்ததனால கே உன்கா ஜோதி ஹமாரி சாத் தா இருள்லாம் காணாம போயிடு சாரி அந்தகார் மேரே நஸ்ரோ மே ஹுஜல் கயா சங்கீத 139:11-12 संगीत 139:11-12 और भजन संगीता 135 में हम उसमें एक में पढ़ेंगे हाँ Hallelujah. 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 இருள் என்னை மூடி கொள்ளுமே என்றால் जब अंधकार मुझके ढक कर लेगा तो இருவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் और रात भर मुझे सुरक्षा देगा वो உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது आपको छुपावा कोई रात भर ऐसा नहीं रहेगा இருவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும் क्योंकि सुबह शाम वो मेरे लिए ज्योति के समान रहेगा உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி கரங்களை தட்டி Hallelujah आपके लिए अंधकार भी ठीक समान रहने दो इतने பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை எத்தனை பேர் உணர்றீங்க இதுஜன் शब्द को महसूस कर रहे हैं இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும் अगर ये अंधकार मुझे ढक कर लेगा तो இருவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் Hallelujah अगर मुझे चारों ओर मुझे रोशनी भरेगा இருள் என்னை மூடலாம் अगर अंधकार मुझे ढक कर लेगा انا அதுக்கு மேலாக ஆண்டவர் வெளிச்சம் என்னை மூடி கொண்டிருக்கிறது Hallelujah पर परमेश्वर का ज्योति हर बार मेरे सामने है அந்த வெளிச்சம் என்ன ஒன்ன அந்த இருள் என்ன ஒண்ணுமே பண்ண முடியல वो ज्योति उसके सामने कुछ नहीं कर पाएगा Hallelujah Hallelujah உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்த முடியாது आपको जाने बिना वो अंधकार कभी वो ज्योति को छुपा नहीं पाएगा இருவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும் क्योंकि वो रात भी सुबह के समान रहेगा इतने का ये करेक्ट में बोल रहे हैं இருவும் பகலை போல வெளிச்சமாய் இருந்தது जिसमें कहते हैं कि वो सुबह वो रात वो सुबह के समान रहेगा वो भी बिडन தன்ன தனிமேல இருந்தார் क्योंकि अय्यूब भी ऐसा अकेलेपन में था அவருக்கு வீடு கிடையாது उसको घर नहीं था எல்லாமே இழந்தவராய் இருந்தார் सब कुछ खोया हुआ व्यक्ति था அவர் தனியாக எங்கயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் वो अकेला किधर एक कोने में जाके बैठा था Hallelujah Hallelujah நித்திரை இல்லாமல இருக்கிறார் वो कभी सोया नहीं था மிகவும் மன கிளேசத்தில் ஆண்டவர் மட்டும் அவர் கூட இல்லாமல் இருந்திருந்தார் என்று சொன்னார் பரமேஸ்வர் उसके साथ अगर नहीं रहेगा तो அவருடைய வாழ்க்கை அப்படி இருளாகவே முடிந்திருக்கும் उसका जिंदगी हर बार अंधकार के समान रहेगा எதுவுமே அவரிடத்தில் இல்ல और उसके हाथों में कुछ नहीं था ஆனா தேவன் அருளிய வெளிச்சம் இருந்தது लेकिन परमेश्वर ने जो भेजा वो रोशनी तो उसके साथ था அந்த வெளிச்சம் அவரை வெட்கப்படுத்தவில்லை वो जो रोशनी उसको निराश नहीं किया था அந்த வெளிச்சம் அவரை விட்டுவிடவில்லை और ना तो रोशनी उसको छोड़ा அந்த வெளிச்சம் வெளிச்சத்துக்கு நேராகவே கொண்டு போனது वो ज्योति और रोशनी की ओर गया பக்கத்துல கை பிடி சொல்லுங்க बाजू में हाथ पकड़ இருள் வரதான் செய்யும் आपकी जिंदगी में अंधकार आएगा ஆனா இருளை ஜெயிக்கிற வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது लेकिन अंधकार को जीतने के लिए आपके पास वो ज्योति இருளை மேற்கொள்ளுகிற வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது वो अंधकार को हावी होने के लिए ज्योति आपके पास இருள் வரதான் செய்யும் अंधकार आएगा ஆனா நீங்க முடிக்க போகிற இடம் வெளிச்சம் लेकिन आपको खत्म करने के लिए वो ज्योति आपके लिए ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஆமீன் உங்க முடிவு வெளிச்சமாக இருக்கும் आपका अंतिम होगा वो ज्योति रहेगा இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் இன்னும் கொண்டு போவார் और अब तक आपको चला और भी आपको चलाएगा பக்கத்துல கை பிடி சொல்ல நல்ல குலுக்கி சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के बोलिए जरा இதுவரைக்கும் கொண்டு போனவர் अब तक आपको चलाया இன்னும் கொண்டு போவா और भी आपको चलाएगा எவ்வளவு இருள் வந்தாலும் பயப்படாதீங்க कितना प्रकार का अंधकार है नहीं வெளிச்சத்தின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் क्योंकि ज्योति भरा परमेश्वर आपके साथ है உங்க தலையிலோட வெளிச்சம் இருக்கிறது क्योंकि आपके सर के ऊपर उनका ज्योति है தீபம் இருக்கிறது क्योंकि वो ज्योति आपके सर के ऊपर है Hallelujah 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 அவர் அருளிய வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் क्योंकि वो दिया जो ज्योति के समान आप चल रहे हैं ஆமென் சொல்லுங்க Hallelujah
हालेलुया 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 இருள கடந்து போனேன் मैं अंधकार को पार होके गया कितने பேருக்கு அந்த டேரிங் இருக்குது कितने பேர் को एक धैर्य है कितने பேருக்கு அந்த டேரிங் இருக்குது कितने பேர் इतने बड़े धैर्य है இருள கடந்து என்னால போக முடியும் कि मैं अंधकार को पार करके जा सकता हूं ஒரு ஆளு தான் கை தூக்குறாங்க இவன ரெண்டு ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தெரியுது हालेलुया இப்படி தெரியணும் हालेलुया जरा हाथ ऊपर है இருள கடந்து போவேன் कितने பேர் சொல்றீங்க मैं अंधकार को पार होके जाऊंगा பயம் இருக்கா क्या आपको डर है क्या பயம் இருக்கா क्या आपको डर है हालेलुया हालेलुया பயப்படாதீங்க डरिए मत ये ना உங்க தலையில ஒரு பெரிய பல்ப் இருக்குது क्योंकि आपके सर के ऊपर एक बल्ब है அதுதான் இயேசு கிறிஸ்து हालेलुया परमेश्वर यीशु அவருடைய தீபம் உங்க மேல இருக்குது क्योंकि उनका ज्योति आपके ऊपर है எந்த இருட்டுக்குள்ள நீங்க தைரியமா போலாம் कोई भी अंधकार में आप जा सकते हैं இருள் போன்ற பிரச்சனை எது வந்தல தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் और कोई भी अंधकार प्रकार के समस्या आप धैर्य के साथ उसको सामना कर सकते हैं இருளுக்கு நேராக நீங்க போகும் பொழுது जब अंधकार के सामने आप जाते हैं तो உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளும் ஹalleluya அந்த ஜோதி ஹே அந்தகார் கோ ஹட்டா தே ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya இந்த இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் அப்படி தான் நடத்தி இருக்கிறார் இந்த சால்பர் பரமேஸ்வர் இஸ் தரஹ சே சலாயா ஹம்கோ இந்த வருஷம் முழுவதும் இந்த சால்பர் அவருடைய வெளிச்சம் இருந்தபடியினாலே கே உங்க ஜோதி ஹமாரே சாத் ஹே நிறைய இருளை கடந்து இருக்கிறோம் கைசர் அந்தகார் கோ ஹம் பார் ஓகே ஆயே நிறைய இருளை தாண்டி இருக்கிறோம் ஆர் கைசர் அந்தகார் கோ பார் ஓகே ஆயே கடந்து போக உதவி செய்திருக்கிறார் ஆர் கே பார் करने के लिए பரமேஸ்வர் मदद किया ஹalleluya சொல்லுங்க ஹalleluya 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 சங்கீதம் 57:1 ஆர் பஜன் சங்கீதா உஸ்மே संगीतम 57:1 बद संगीता 27 में एक में पढ़ेंगे हम हाँ 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 அமேன் சொல்லுங்க ஹalleluya அமீன் கர்க்க கே ஹalleluya அமீன் விக்கினகங்கள் அப்படினா ஆபத்து கடந்து போக மட்டும் यानी कि कहता है कि कैसर आपदाय को पार होने के लिए உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவே वो कहता है कि अपने पंखों तलों के अंदर आया இரண்டாவது காரியம் दूसरा कार्य இந்த வருஷத்துல நிறைய ஆபத்து வந்தது அதே சால் में कैसर आपदाय था இது எப்ப எழுதுறாரு பாருங்க சங்கீதம் 57 அந்த அந்த டாபிக் நீங்க படிச்சினா தெரியும் उसमें भजन संहिता 27 தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி जब दाऊद आके சவுல் ராஜா को बचकर भागने के लिए ஒதுங்குகையில் ஓ ஏ குஃபா மே ஜகே சுப்தா ஹே தனக்கு நஷ்டம் நேரிட கூடாது என்பதற்காக ஆர் ஜேசே கே அப்னே தே கே நஷ்ட நீ ஹோ பானே தேவ சமூகத்துல பாடின ஒரு பாடல் ஹalleluya பரமேஸ்வர் கே சரணோ மே ஏ கீத் गाया था நல்ல கவனிங்க தேகே அச்சா தியான் दीजिएगा கபி கிளவே உட்கார்ந்திருக்கிறார் ஓ ஜகே குஃபா மே ஜகே சுப் गया யோஸ்த பக்கிலா தாவீது எங்க உட்கார்ந்திருக்கிறாரு அபி தாவூத் ஜகே கா சுபா ஹே நம்மள மத அலக அரண்மனையில உட்கார்ந்திருக்கிறாரு ஹமாரே ஜேசே ராஜ்க மஹல் மே நீ ஆக்கி நீ பேட்டா நல்ல ஃபேன் ஏசி வாச்சா ஃபேன் கி नीचे ஏசி மே நீ பேட்டா நினைச்ச நேரம் உட்கார்ந்த உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு ஜப் ஹம் சோச்சே வாபே ஹமாரே ஹாத்தோ மே கானா என்ன பியூட்டிフル லைஃப் क्या सुंदर भरा जिंदगी है எல்லாரும் என்ன கவனிங்க जरा ध्यान दीजिए आप பியூட்டிフル லைஃப் एक बहुत ही सुंदर जिंदगी நமக்கு ये हमारे लिए தாவீது எங்க தெரியுமா இருக்கறாரு ये दाऊद कहां था यहां पे எங்க இருக்கறாரு यहां पे कहां था ये கெபிக்குள்ள இருக்கறாரு यहां पे गुफा के अंदर था கெபினா என்னது गुफा मतलब क्या कोहे ये गुफा है जिसमें कोहे को लोग अंदर करा रहे और जैसे चट्टान भरा गुफा है उसको यहां कोहे के लोग अंदर करा रहे क्यों गुफा में जाके छुपा எதுக்கு क्यों सौल को பயந்து क्योंकि सौल को डर के मारे जाके छुपा सौल को लवा रहा है क्योंकि सौल उसको कत्ल करने के लिए आ रहा था वो तब सयाद और नीतिमान है क्योंकि कुछ गलती नहीं किया था धर्मी था वरट अड़िकरा रहे इसको भगा भगा कर मार रहा था எப்படியாவது கொன்னுறணும் किस तरह से दाऊद को मारना है அப்படி சொல்லி பிரயாசப்பட்டுகிற நேரத்துல इस तरह से वो प्रयास करता है सौल தாவீது பயந்து ஒரு கெபிக்குள்ளவே உட்கார்ந்திருக்காரு यहां पे दाऊद जाके यहां पे गुफा में जाके छुप जाता है அந்த கெபிக்குள்ள உட்கார்ந்திட்டிருக்கும்போது தான் जब वो गुफा में जाके छुप जाता है நல்ல கவனிக்கணும் எல்லாரும் जरा ध्यान दीजिएगा எவ்வளவு கை தட்டிங்களோ எனக்கு தெரியாது आप कितना ताली बजाएंगे मुझे पता நல்ல கவனிக்கணும் சரத்தா தியான் दीजिए அந்த பாருங்க விக்கினகங்கள் கடந்து போகுமட்டும் ஏகே கைசர ஆபத்து கைசர ஆபதாய் கோ பார் करके गया ஆபத்து கடந்து போகுமட்டும் लेकिन கைசர ஆபதாய் கோ பார் करने के बाद உமது சட்டைகளின் நிழலிலே நான் இருக்கிறேன் क्योंकि कहता है कि मैं तेरे पंखों तले के अंदर हूं அப்படினா इसका मतलब அந்த கெபி அவர் கெபியா நினைக்கல ஓ ஏ குஃபா குஃபா ஆண்டவருடைய சட்டையின் நிழல் பரமேஸ்வர் கா பங்கோ தல समझा ஹalleluya 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 அப்படி நினைச்சதனாலதா ऐसा सोचा ही वो சவுல் பக்கத்துல வர முடியல கரங்களை தட்டுங்க ஹalleluya சாமி நீ ஆபாயா சாதாரணமா இது சாதாரண கோகன் அவ நினைச்சிருந்தாம்னா வந்து பிடிச்சு சுத்தி வளைச்சு வெட்டி இருப்பான் தாவ சோச்சாரேகா கே சாதா ஏ குஃபாய் करके ऐसा सोचारेगा तो उसको आके खत्म कर देता அவர் கோகைக்குள்ள இருந்து பாடுறாருங்க பாட்டு இது உம்முடைய இது உம்முடைய சட்டைகளின் நிழல் ஓ குஃபா கே अंदर ओ गीन गाता है कि परमेश्वर ही आप पंखों के तले है हमें நாம எப்ப தெரியுமா பாட்டு படிப்போம் हम कभी गीत गाते हैं நல்ல ஒய்யாரமா ஜாலியா உட்கார்ந்துட்டு जब हम ऊंचे स्थान में बैठकर அவ சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தாம் சீரகுகளால் மூடு பாட்டு படிக்க வெக்கமா இல்ல
हालेलुया हालेलुया கையை பிடிச்சு கேளுங்க बाजू में हाथ पकड़िए இந்த பாட்டை எப்ப தெரியுமா பாடணும் गीत कभी गाना चाहिए பிரதர்ஸ் கையை பிடிச்சு கேளுங்க இந்த பாட்டை எப்ப பாடணும் ये गीत कभी गाना चाहिए தனிமையில जब अकेले में वाड़ी ओलिंजी जब हाँ भाग कर छुप कर कोहे कुल्ला पायंदु इरुकुं बोधे जब गुफे में डर के मारे बैठने समय चापड़ गुड़ गड़ क्या आदे आपको खाना भी नहीं मिलेगा रात्रि कोहे कुल्ले निम्मदे तूंग मुड़ी माँ रात को गुफा में आपको नींद आ सकता है क्या वन सोलेट माँ मैं आपको कहता हूँ इंद कभी कल ला येन्ने तेरी माँ विलंग कल वंद तंगो ये गुफा में क्या रहता है कई सारे जंगली जानवर जाके छुपा रहता है मृगंगल वंद तंग कर यड़न ना कोहे कई सारे जानवर जाके छुपा रहता है ये तेरे पर कई तट पर மிருகங்கள் தங்குகிற குகைக்குள்ள போய் தங்கி இருக்கிறாரு ஜாபே ஜானவர் பஸ்தா ஹே குஃபா மே ஜாகே தாவூத் ஜாகே சுபாதா அந்த குகைக்குள்ள இருந்து சொல்லுகிறார் وہی ஓ குஃபா மே ரேக்கே கேதா ஹே இது குகை இல்ல ஏ குஃபா நஹி ஏ நானுடைய சட்டை நிழல் ஏ மேரா பரமேஸ்வர் கா பங்கோ கா छाया ஹே ஹalleluya ஹalleluya இதுக்குள்ள சிங்கம வர முடியாது இதுக்கு अंदर कोई सिया नहीं आ सकता இதுக்குள்ள சவுல வர முடியாது இதுக்கு अंदर कोई சவுல் நீ ஆ சகா சவுளோடு கூட இருக்கிற 3000 பேர் வர முடியாது ஆ சவுல் கே சாத் 3000 லோக आप छोटे से घर पे रहेंगे नाल अड़ी वीट को लेकला चार बाय चार के मकान में रहेंगे आप तावी द पोल है लेकिन दाऊद अंडवर ने चिन्न वीट को लेकर डालो पर मैं आप वो घर या वीट को यंद सत्रु वरा में इरके का कारण नींगे नुडे सत्ता ये निले कोई भी दुश्मन मेरे घर पे नहीं आ पाएगा उसका कारण परमेश्वर का पंखों के तल चाहिए मैं सोल रहा हूं कोरोना वायरस नम ओरुतरे थोड़ा में इरके का कारण नींगे इरके वीड आंडुडे सत्ता ये निलेला मारिन पड़ी नाले ये जो महामारी आपके घर पे नहीं प्रवेश का कारण है கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய சட்டையின் நிழலாய் நீ நினைச்சபடியினாலே பரமேஸ்வரர் ஜோ பங்கோக்கே பர்சாயமே ஆப் சோச்கே பர் வாதைவன் கூடாரத்தை அணுகாதே कोई महामारी आपके घर पे नहीं प्रवेश करेगा எப்பந்தரியமா ये कब होगा ஹalleluya ஹalleluya அவருடைய சட்டையின் நிழல் क्योंकि परमेश्वर का पंखों के परछाई में அவருடைய மறைவு எனக்குள்ள இருக்கிறபடியினாலே क्योंकि परछाई में मैं छुपा हूं उसके அல்லேலூயா சொல்லுங்களே ஹalleluya 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 ஆமென் हम क्या करते हैं पता है நம்ம வீட்டுக்குள்ளே முறுமுறுப்போம் हम घर के अंदर कुड़कुड़ाते हैं என்ன ஆண்டவரே ஒண்ணு இல்லாம இருக்கேன் क्या परमेश्वर मेरे पास कुछ नहीं है हालेलुया हालेलुया இவ்வளவு பிரச்சனையில இருக்கறனே इतना समस्या में हूं परमेश्वर में தாவீத கொஞ்சம் நினைச்சு பாருங்க தாவூத் को जरा सोच के देखिए கெபிக்குள்ள இருந்து பேசுறான் ஓ குஃபா के अंदर था वो கெபிக்குள்ள இருந்து ஆண்டவர் பார்த்து சொல்றான் ஓ குஃபா के अंदर परमेश्वर கிட்ட கேட்டா है கொஞ்சம் அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா சரி ऐसा कल्पना करके देखिए उसको बारे ஒருவேளை एक समय இந்த வருஷத்துல நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா ये साल में मैं कई सारे गलती किए हूं पर சில நேரங்கள பணம் இல்லாத நேரத்துல कई समय में मेरे हाथ में धन नहीं था ये பொருளாதாரம் கை விட்டு போன நேரத்துல मेरा आर्थिक मंदी परमेश्वर मेरे हाथ से गया तो வேலை இல்லாத நேரத்துல मेरे नौकरी में मेरे हाथ से भी गया तो भी ஆண்டவரே परमेश्वर ஆண்டவரே परमेश्वर எனக்கு நான் இருந்த வீடு ஒரு பெரிய கெபி மாதிரி தான் இருந்தது परमेश्वर ये मैं जो बसने वाला मेरा घर है वो मेरे लिए ஒரு குகை மாதிரி தான் இருந்தது ये गुफा के समान था मेरा घर முறுமுறுத்தீங்கன்னா ஆப் குடுகுடாரதே ஹே தோ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் मुझे क्षमा कीजिए प्रभु करके 2022 ல ஏ 2022 2022 ல 2022 में யா வாழ்க்கையில சிங்க கபி போன்ற அனுபந்த கபி போன்ற அனுபவம் வந்தாலும் பரமேஸ்வர் ஏ சியா கா பரா ஏக அனுபவ பே ஆனே தோ கபிக்குள்ள போய் தங்குகிற ஒரு சூலல போல பிரச்சனைகள் வந்தாலும் குஃபா மே ஜாகே ஐஸ் சமய பித்தானே கிலி பி சமய ஆனே தோ நான் ஒருபோதும் ஆண்டவரே முறுமுறுக்க மாட்டேன் மே ஹர் பார் கபி பி பரமேஸ்வர் கோ குடுகுடா நான் இருக்கிற இடம் எப்பவுமே அதுதான் தேவனுடைய நிழல் அது உறைவிடம் அதுதான் மறைவிடம் என்று சொல்லி நான் கர்த்தரை ஆராதிக்கவனாய் மாறுவேன் क्योंकि वही मेरे परमेश्वर का छत्र चाहिए वो मेरा घर है वो मेरे सर के ताज है करके हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया कहेंगे हालेलुया हालेलुया சட்டைகளின் நிழல் क्योंकि परमेश्वर का ஆபத்து வரும் பொழுது जब संकट आता है ஆபத்து வரும் பொழுது जब संकट आता है அதுல விக்கினகங்கள் கடந்து போக மாட்டோம் ஆபத்து கடந்து போக மாட்டோம் யாரு कहते हैं कि आपदाय को पार होना या फिर वो आते समय முதல்ல சொன்ன இருளை கடக்க தேவனுடைய வெளிச்சம் क्या आप फिर कहते हैं कि परमेश्वर का जो अंधकार को पार என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ அடுத்த வசனம் வாசிங்க அவர் விசாலமான இடத்திலே
என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு என்னுடைய ஆபத்து நாளில தான் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. மேரே சங்கட் கே சமய மே வோ மேர்க்கு புகார் கே ஆயா. எனக்கு விரோதமா நிறைய பேர் போரிட்டு வந்தாங்க. மேரே கிலாஃப் கைஜன் ஜங்கலே கி சட்னே கே லிய ஆயா. எனக்கு விரோதமா நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆர் மேரே கிலாஃப் கைசர சமஸ்யா பி உட்கர் ஆயா. அந்த நேரத்துல உஸ் சமய பர் எனக்கு யாருமே ஆதரவு இல்லங்க. உஸ் சமய மே மேக்கு திலாசா தேனே கே லிய கோய் நீ தா. கூட இருக்கிறவங்க கூட எனக்கு ஆதரவு இல்ல. மேரே சாத் ரேனே வாலா முஜ்கி துலாசா நீ தேச்சா. யாருமே எனக்கு ஆதரவு இல்ல. கோய் ஹே நீ முஜ்கி திலாசா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. கரங்களை தட்டுங்க ஹல்லேலூயா. ஜெசே கே கேதா ஹை கி பரமேஸ்வர் உஸ் சமய மே சவுல் கே சாரே கே சாரே दुश्मन கோ ஆமென் ஹல்லேலூயா பச்சா லியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனை முடிச்சிட்டார்னு சொல்லிட்டு ஓ கேதா ஹை கி சாரே சமஸ்யோ கோ யஹா பே கட்டம் கர் தியா மேனே. என் பலனாகிய கர்த்தாவே மேர்க்கு தாக்கத் தேனே வாலே மே பரமேஸ்வர் அன்பு கூறுவேன். அந்த பாட்டு உண்டு பாருங்க, அதெல்லாம் வந்து இதுதான் சங்கீத 18 தான். वही ये गीत का पंक्ति है जो भजन संगीत 18 में हम गाते हैं. அந்த சங்கீத 18ல वही 18 में हम पढ़ते हैं. ஏழு விதமான கேடகம், ஏழு விதமான பாதுகாப்பு. और सात प्रकार का हमको बचाव अस्त्र हमको मिलता है. தாவீது சொல்லுகிறார். यहां पे दाऊद कहता है இந்த ஆபத்து நாளிலே ये जो संकट के समय में ஆபத்து வரும் பொழுது जब संकट आता है இந்த ஆபத்தலாம் கடந்து போகிறதுக்கு जब आपदा को हमको पार होना है ஏழு விதமான பாதுகாப்போடு நீங்க எனக்கு இறங்கி வந்தீங்க. आप सात प्रकार के सुरक्षा देने वाले प्रभु बनके आप मेरे लिए उतर आए. சில நேரங்களில எனக்கு கண்மலையா இருந்தீங்க. कुछ समय में आप मेरे आंखों के चट्टान எனக்கு கோட்டையா இருந்தீங்க. आप मेरे लिए गढ़ के समान था. இரட்சகரா இருந்தீங்க. आप मेरे लिए उद्धार करता था. என் தேவனா இருந்தீங்க. आप मेरे लिए प्रभु था. நான் நம்பி இருக்கிற என் துருகமா இருந்தீங்க. मैं भरोसे करने वाला मेरा गढ़ था. என் கேடகமுமா இருந்தீங்க. मैं ढाल था. என் இரட்சணிய கொம்பா இருந்தீங்க. मैं उद्धार करने वाला आप. எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தீங்க. கரங்களை தட்டி ஹalleluya. உச்ச சத்திரசாய் பிரபு தா. இந்த 2021ல இயேசுப்ப அவங்க கூட இப்படி இருந்தாருன்னு மட்டும் நீங்க கரங்களை தட்டுங்க பாப்போம். 2021 में परमेश्वर आप इस तरह से था करके वो लोग ताली बजाएंगे. हालेलुया 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 हालेलुया. ஆறாவது வசனம் சொல்லுகிறது. சட்டா வசனம் கேட்டா है कि இல்ல நானாவது வசனம் சொல்லுகிறது. और चौथा वचन कहता है मरण கட்டினை சுற்றி கொண்டது. मौत की बंदिश में मैं बांधा हुआ था. அஞ்சாவது வசனம் சொல்லுது பாதாள கட்டுகளினை சூழ்ந்து கொண்டது. वो कहता है कि मैं ये ऐसा मैं पाताल के लोक में मैं गया था करके. எனக்குண்டான நெருக்கத்தில கர்த்தரை நோக்கி நான் கதறி கூப்பிட்டேன். मेरे होने वाले गर्दिश के कारण मैं परमेश्वर को लेके मैं पुकारा. அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டுங்க ஹalleluya. ஈஸ்வர் मेरे आवाज को सुना मेरे वो कलिशा से. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனிக்கணும். ஜர தான் தீஜேகா. இவர் பட்ட பாடலாம் கெபிக்குள்ளேயும் காடுகளையும் அரண் ஒவ்வொரு மேடுகளில தான் வனாந்தரத்துல தான். ஏ ஜோ சங்கட் பாயா தாவூத் ਨੇ கை சார ஜங்கல் மே யா ஃபிர் குஃபா மே ஆர் கை சார ரெகிஸ்தான் மே இஸ்னே சங்கட் பாயா தா. இந்த பாண்டமிக் பீரியட்ல ஏ ஜோ ஆபத்காலிக சமய மே ஆலயம் எல்லாம் அடைக்கப்பட்டாயிச்சு. சாரே கே சாரே ஜோ கலிஷா பந்த் ஹுவா தா. நம்ம இருக்கிற வீட்ல இருந்து ஹம் கர் பே பேட் கர் ஹி வீடே நமக்கு பயங்கரமாய் போச்சு. ஏ ஹமாரே கர் ஹி ஹமாரே லிய பஹுத் சங்கட் பன் கயா தா. வீடு தான் குஹையா மாரி போச்சு. ஹமாரே கர் ஹி ஹமாரே லிய குஃபா பன் गया. வீடு தான் வனாந்தரமா போச்சு. கரி हमारे लिए रेगिस्तान बन गया. வீடு தான் ஒரு பெரிய காடு மாதிரி ஆயி போச்சு. और கரி हमारे लिए बड़ा एक जंगल के समान बन गया. انا தாவீ சொல்றாரு. யாபி தாவூத் கேட்டா. அப்ப நான் அங்க இருந்தலாம் ஜோம்னும்போது. मैं जब वापरे के मैं दुआ करते समय. நீங்க ஆலயத்துல இருந்து என் சத்தத்தை கேட்டிங்க. கரங்களை தட்டுங்க ஹalleluya. ஆமே मेरे कलिशा से रेकर मेरे आवाज को सुना परमेश्वर. இந்த ஆலயத்தோட மகிமை உங்களுக்கு தெரியுமா? ஏ कलिशा का महिमा क्या है पता है? நீங்க வீட்ல இருந்து லாக் டவுன் டைம்ல வீட்ல இருந்து ஜெபிக்க 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 ஆண்டர் எங்க இருந்து தெரியுமா கேட்டாரு. ஆ லாக் டவுன் के समय में घर पे बैठ के आप दुआ करते तो कहां से सुनता है पता है? கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. ஏ परमेश्वर की उपस्थिति में बैठा है आप. இந்த ஆலயத்துல இருந்து சத்தத்தை கேட்டாரு ஹalleluya. कैसे परमेश्वर आपका आवाज को सुना है? ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya कहेंगे. ஆலயத்துல இருந்து சத்தத்தை கேட்டார். उस कलेशिया से परमेश्वर ने आवाज को सुना है. எவ்வளவு நன்றி சொல்லணும். देखिए कितना धन्यवाद करना चाहिए. எவ்வளவு நன்றி சொல்லணும். कितना कोटि बार धन्यवाद करना चाहिए. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 66:12. और भजन संहिता में हम पढ़ेंगे. சங்கீதம் 66:12. उसमें 46 में उसमें साथ में पढ़ेंगे. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். யா பே ஆக் ஆர் பானி கோ பார் கோர்க்க ஆயா. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க பாப்பா. பாஜி மே ஹாத் பக்கட் கே போலியே. எத்தனை பேர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீங்க? கே சக்தே ஹே கி ஆக் ஆர் பானி கோ பார் கர்க்கே ஆயா. 2022 21ல 2021 பர்
எத்தனை வாழ்க்கையில தீப்பிடிச்சது கித்னே கே ஜீவன் மே ஆக் பகட் லியா எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வெள்ளம் போன்ற சோதனை வந்துச்சு கித்னே ஜன் கே கர் பே பானி கே சமான் யா பே உபத்ர ஆயா தா அக்னி போன்ற சோதனை எத்தனை பேர் வீட்டுல வந்துச்சு கித்னே ஜன் கே கர் பே ஆக் கே சமான் கே கர் தாவீது சொல்லுகிறா யா பே தாவூத் கேதா ஹே கி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ நான் ஆக் ஆர் பானி கோ பார் கர்க்கே ஆயா ஹூ ஹalleluya 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 தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கறோம் பா நான் ஆக் ஆர் பானி கோ மே பார் ஓகே ஆயா மேரே பிதா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க इतना समस्या को आप कैसा पार होके आया நாங்க கடந்து வரக்கு காரண ஒண்ணே ஒண்ணுதா எங்க அப்பா ஹalleluya பார் ஹோனே கே காரண மேரா சிப் மேரா பிதா பரமேஸ்வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து क्योंकि मेरा पिता परमेश्वर यीशु मसीह आमेन சொல்லுங்க ஹalleluya 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 ஆமா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் यहां पे आग और पानी को पार करने के लिए आने के लिए தீ தீ அப்படினா आग यानी कि वेदना படுத்துற காரியம் बड़ी दर्द पहुंचाने वाली बात है वेदना हर बार दर्द है यहां पर தீ வந்து உங்க கையில சுட்டுட்டு வச்சிடுங்க अगर आग आपके हाथों में अगर बसम होगा அது வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் वो आपको हर बार दर्द पहुंचाते रहेगा அது காயற வரைக்கும் வேதனை கொடுத்துட்டே இருக்கும் जब तक वो घाव सूखता नहीं जब तक आपको चोट पहुंचाते रहेगा நிறைய இடத்துல பிடிச்சிட்டு அப்படினா ரொம்ப நேரம் ஆகும் காய कई जगह भी अंगों में अगर आग लग गया तो आपको ரொம்ப நாட்கள் ஆகும் कई दिन होगा வேதனை கொடுக்கும் वो आपको दर्द ही देता रहेगा இதே போல வேதனை நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில इस तरह का दर्द कई सारे जिंदगी में और है శరీரத்துல பயங்கரமான வேதனை और शरीर में कई सारा प्रकार का दर्द है தண்ணீர் ரெண்டல் பயங்கரமான சோதனை और पानी के समान कई सारा परिश्रम நிறைய விதங்கள்ல குடும்பத்துல பிரச்சனை और कई सारा परिवार में ऐसा परिश्रम நிறைய விதங்கள்ல தண்ணீர் போல பிரச்சனை और कई सारा परिवार में इस पानी के समान ये समस्या ஐயோ இந்த பிரச்சனை வந்து தண்ணி போல யா மேல வந்து என்ன தூக்கிட்டு பேர்மோ अरे पानी के समान आके मेरे सारे के सारे परिवार और मेरे खान नौकरी को भी खा जाएगा क्या என்ன அடிச்சு கொண்டு பேர்மோ और क्या मुझे मार कर खत्म कर देगा கலங்கி இருப்போம் इस तरह से हम वाकिल हो गए रहेंगे ஆனாலும் लेकिन ஆனாலும் लेकिन கடைசில சொல்லுவீங்க அந்தி में கேங்கே தாவீத போல சொல்லுவீங்க தாவூத் கே சமான் கேங்கே தீயும் வந்துச்சு ஆயேகா ஆக்கே தண்ணீர் வந்துச்சு பானி भी आया मेरे انا எல்லாவற்றையும் கடந்து வந்தோ लेकिन सबको मैं पार होके आया हूं எல்லாவற்றையும் கடந்து வந்தோ सब कुछ मैं पार होके आया हूं हालेलुया हालेलुया எல்லாவற்றையும் கடந்து வந்தோ हम सब कुछ पार होके आया हूं காரண என்ன ஆண்டவர் क्यों उसका कारण क्या है परमेश्वर அவர் ஏன் கூட இருக்கிறபடியினால क्योंकि वो मेरे साथ है அவர் ஏன் கூட இருக்கிறபடியினால क्योंकि मेरे साथ है சங்கீதம் அதே 69 57 நாள் ஒரு வாசிக்கலாம் 100 ஆல் 69 1 ல 22 57 நாள் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் தீயை இறைக்கிற यानी कि आग को लगाना என்ன பண்றாங்களா यहां पे क्या कर रहे हैं ये लोग என்ன பண்ணுவோம் தீயை தூக்கி தூக்கி போடுறாங்க ஹalleluya பார்க்கते हैं ये लोग आग को उठा के फेंकते हैं தீயை தூக்கி எரிறாங்க यहां पे आग को उठा कर फेंकते हैं அப்படினா இந்த சாதாரண தீ இல்ல यहां पे एक साधारण एक आग நான் யாருக்குனே போன வர சொன்னம்ல அவங்க நாக்கு आपका जो जुबान है என்னது आप कैसे किस समान है नाक என்னது आपका जुबान किस नर्प एक आग के समान है वो नाक என்னது एक आपका जुबान किस तरह ரொம்ப மோசமானது बहुत ही बुरा है नाक नर्प आपका जो जुबान है एक आग के समान ठीक ओलती போட்றோம் आप दूसरे को आग लगा देता है हालेलुया 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 இதெல்லாம் சொல்றாரு यहां पे कहता है कि மனுஷர்கள் தீயை இறைக்கிறார்கள் यहां पे इंसान जो है अपने आग को यहां पे झुटा रहा है மனுஷர்கள் தீயை உங்க மேல தூக்கி போடுறாங்க जो इंसान है जो आपके ऊपर कई सारे आग को फेंक रहा है வார்த்தைகளினால जा शब्द பலவிதமான பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க और कई सारा समस्या आपके घर पे प्रवेश करते हैं தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் और ना जो समस्या वो भी प्रवेश தேவையில்லாத பாடுகள் और कई सारा संकट आपके घर पे அது निमित्तமா வேதனை उसके कारण आपको दर्द அது निमित्तமா கண்ணீர் उसके कारण आपको आंसू அது निमित्तமா பயங்கரமான பிரச்சனை ஆத்துமா வரைக்கும் வந்துரும் और उसके कारण कई सारा समस्या आपके आत्मा के अंदर आ जाते हैं और சொல்ற रे वो कहता है कि ये आत्मा सिंहங்களின் நடுவில் இருக்கிறது वो कहता है कि मेरा जो आत्मा है एक सियाह के बीच पर है या எது நடுவில் இருக்குதா किसके बीच में है सिंहங்களின் நடுவில் सियाह के बीच पर है सिंह என்ன பண்ணிரான் கடிச்சு கோதரிரோம் यहां पे सियाह क्या करता है काट कर आपको फेंक देता है அப்படிப்பட்ட இடத்துல ये आत्मा இருக்குது इस प्रकार का जगह में मेरा आत्मा है தீய இறக்கிற மனுஷருக்குள்ள கிடக்கிறேன் यहां पे आग फेंकने वाले मनुष्य के बीच में हूं அத்த வாசிங்க அவர்கள் பற்கள் எப்படியா उसके दांत किस प्रकार हैं ஈட்டிகளும் ஆ அவர்கள் நாவு ஆமா யப்பா ஹalleluya ஹalleluya நாவு எப்படி இருக்கா उसका जुबान किस तरह है நான் அன்னைக்கு நெருப்பு சொன்னேன் இன்னைக்கு பயங்கரமா கொடுத்திருக்கேன் उस दिन मैंने कहा कि आग के समान उसके जुबान
எப்படி இருக்கா அவர் பல் பல்லு வந்து எப்படி இருக்கா उसका दांत किस प्रकार है ஈட்டி மாதிரி இருக்கான் அதுல சமான் है उनके அம்பு மாதிரி இருக்குது यानी कि उसके धन धनुष அடுத்து அவங்க நாவு கருக்கான பட்டயம் उसका जो जुबान है जो काटने वाला एक तलवार के समान है ரெண்டு பேர் நல்ல பேசி பழகிட்டு இருப்பாங்க देखिए दो जन बहुत ही अच्छे से बात करके रहते हैं மூணாவது ஒரு ஆளு வந்து ஏ तीसरा व्यक्ति आता है जब அந்த பட்டயத்தை தொச்சி ஒரே வெட்டு वो तलवार से लेके एक ही काट देगा அந்த நாக்கு இருக்கு தெரியுமா वो जो जुबान पता है பட்டயம் एक तलवार के समान है ஆளு एक तलवार துண்ட வெட்டி போ आपको दो टुकड़ा कर देगा हलकते छोली मुड़चरो आपका जो रिश्ता है कट खत्म कर देगा हालेलुया சொல்லுங்க हालेलुया 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 அந்த பாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கறங்க देखिए कहता है कि दाऊ इस प्रकार की जगह में मैं हूं ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता है இரண்டாவது வசனம் சொல்லுகிறது उसका दूसरा वचन எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற मेरे लिए सब कुछ कर देने के लिए தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் யெகோவா परमेश्वर को देख के मैं कहता हूं हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் யெகோவா परमेश्वर को देख के मैं देखता हूं தீய இறக்கிற மனுஷ நடுவிலே நீங்க வாழ்ந்தாலும் ஆ फेंकने वाले मनुष्य के बीच में भी आप रहने दो உங்களுக்கு விரோதமாய் अनेகர எழும்புகிற अनेक மனிதர்கள் நடுவிலே நீங்க வாழ்ந்தாலும் ஆ कई सारे इंसान के बीच में जो आपको तकलीफ देता है वो लोग के बीच में रहने दो நீங்க அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறதுனால जब उसके उपस्थिति में जब आप प्रार्थना करते हैं இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க ये सब आप पार करके आएंगे 69:1-2 வாசிக்கலாம் தேவனே என்னை இரட்சியும் उसमें हम पढ़ेंगे வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வந்திருக்கிறது उसमें उत्तर में हम ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையில்லாத जलத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்களின் மேல் புரண்டு போகிறது यहां पे कहता है कि पानी मेरे ऊपर उमड़कर आ रहा है हालेलुया சொல்லுங்க हालेलुया இது எத்தனை வாழ்க்கையில நடக்குதோ ये कितने जन की जिंदगी में हो रहा है வெள்ளங்கள் यहां पे जो पानी है आत्मा மட்டும் பெரிய வந்துட்டா यहां पे अपने आत्मा तक आ गया ஆமா हालेलुया हालेलुया வெள்ள எங்க பேட்டு यहां पे पानी कहां तक आ गया நார்மலா இப்ப 40 நாள் மழை பெஞ்சு நிச்சிடுங்களே देखिए यहां पे 40 दिन तक पानी बरसात हो रहा है தண்ணி என்ன பண்ணோம் यहां पे पानी क्या होता है அப்படியே வீட்டை மூடி 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 శరీரத்தை மூடி தல வரைக்கும் வரோம் पानी का जो स्तर हमारे घर से लेके शरीर तक अपने सर तक அதையும் தாண்டி போகும் और ऐसे भी पार होके पानी தாவீது சொல்றாரு देखिए यहां पे दाऊद क्या कहता है अयो எனக்கு விரோதமா வர்ற வெள்ளம் என் ஆத்மா வரைக்கும் வருகிறது यहां पे जो आने वाला जो पानी है जो मेरे आत्मा के ऊपर तक भर रहा है आत्मा மட்டும் பெருகி வருகிறது ये जो मेरा आत्मा है वो पूरा भर के आ रहा है இது என்ன அப்படினா கவலை ये क्या है मेरी चिंता நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனை निमित्त வருகிற கவலை और जैसे कि मेरे जो सामने आने वाले सारी चिंताओं नहीं को நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்த கவலை और मेरी जिंदगी में जो सोचने वाले सारे चिंताओं नहीं को में அது நம்ம இதயத்தை நிரப்பி 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 வெள்ள மாது வந்து மோதருக்கு நிக்குது ஓ हमारे दिल में जैसे भर-भर के पानी के समान हमारे बीच में टकराता है ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் यानी कि गरी गहराई में मैं हूं करके कहता है நிக்க நிலையில் அப்படினா தண்ணி இதுக்கு மேல போயிட்டு நிக்க முடியாது यानी कि कहता है कि बड़ी गहरा में हूं लेकिन वहां पे मैं खड़ा नहीं पाता हूं वहां पे निक मुड़ीमा वहां पे हम खड़ा रहे तले के मेले तनी पटना यार निक मुड़ीमा सर पानी के सर के ऊपर पानी जगह तो हम खड़े मुड़ियादे वहां पे नहीं खड़ा हो पाए पूछ मुट्टा आरंभचरो क्योंकि हम दम को अधिक मेले वरणन दा ट्राई பண்ண தோணும் हम सोचेंगे बाहर आना है நிலையாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன் क्योंकि वहां पे पानी के समान में वहां पे गिरता வெள்ளங்கள் என்மேல் புரண்டு வருகிறது पानी मेरे ऊपर उंबळकल कर रहा है வெள்ளங்கள் என்மேல் पानी मेरे ऊपर வெள்ளங்கள் என்மேல் पानी मेरे ऊपर சொல்லுங்களே வெள்ளங்கள் என்மேல் बोलिए पानी मेरे ऊपर புரண்டு புரண்டு வருது உம்பல்ட் கர ஆ ரஹா ஹே மேரே ஊபர் சுத்தி சுத்தி வருது यानी कि घूम फिर कर मेरे ऊपर சுத்தி சுத்தி அடிக்குது சோ घूम फिर कर मेरे ऊपर இப்படிப்பட்ட பிரச்சனையை நடுவிலேயோ இஸ் பிரகார் கே சமஸ்யா மே பீ ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் कहता है कि वो தேவனே என்னை ரட்சியோ அவர் कहता है कि परमेश्वर मुझे बचाके கரங்களை தட்டி ஹalleluya தாளி பஜாகர் परमेश्वर को ஹalleluya ஹalleluya தேவனே என்னை ரட்சியோ कहता है कि परमेश्वर मुझे बचा लीजिए தேவனே என்னை ரட்சியோ परमेश्वर मुझे बचाइए ஹalleluya ஹalleluya 15வது வசனத்துல சொல்லுகிறது பௌய் வசன சங்கீதம் ஜல பிரவாகங்கள் என்மேல் புரளாமலோ यानी कि पानी का जो जल प्रवाह है मेरे ऊपर ऊपर उंबड़ कर ना आ पाए आलम इन्हें विलंगामलो वो गहराई मुझे ना निकल पाए पादालम इनमेल तन वाय अड़ित कोल्लामलो इरपदाग वो नगर की दरार के मुझे ना निकल पाए करके हालेलुया हालेलुया உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலோ உமக்கு தயவாய் हाथ में मुझे कृपा में मुझे बचा लीजिए 17வது வசனம் சொல்லுது எனக்கு தீவிரமாய் செவி கொடு 17வது வசனம் कहता है कि मेरे और कान दीजिए 18வது வசனம் சொல்லுது என்னை நீரியன் ஆத்மாவினிடத்தில் வந்து விடுதலை பண்ணும் கரங்களை தட்டுங்க ஹalleluya வசனம் कहता है कि मुझे बचाइए उन धर्मी के कारण ஹalleluya ஹalleluya இங்க கொஞ்சம் இப்படி தண்ணி வந்துனா யாரா தூக்கி காப்பாத்திரலாம் யாகர் பானி ஆ பாயா तो कोई बचा सकते हैं பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களே बाजू में हाथ पकड़ के बोलिए ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்குள்ள வெள்ள வந்தா யார் காப்பா अगर आपके आत्मा के अंदर पानी आएगा तो कौन आपको बचा पाएंगे आत्मा எங்க இருக்குனே தெரியாது உங்களுக்கு कुछ जन को पता नहीं हमारा आत्मा कहां है करके हालेलुया हालेलुया आत्मा के வெள்ள வரும்போது जब आत्मा के अंदर पानी आता है तो அப்படிப்பட்ட சோதனை வரும்போது इस प्रकार के परिश्रम जब आता है அவர் என்ன சொல்றாரு பாருங்க
यहाँ पे क्या कहता है येसप्पा எல்லர கை தட்ட ரெடியா இருக்கணும் ஏசப்பா அபி ஆப் தாலி பஜானே கேட்ட நீங்க ஏ ஆத்மா விடத்துல வந்ததை விடுதலை பண்ணோம் ஆப் கேட்டா இயேசு ஜப் ஏ ஆத்மா மே ஆயா தோ ஆப் முஜே பச்சா லீஜியே உங்க ஆத்மாக்கள வரக்கு உங்க ஆத்மாக்கள பிரவேசிக்கிறதுக்கு யாருக்கு வல்லமை உண்டு ஜப் ஏ ஆத்மா மே ஆப் பிரவேஷ் கரனே லீக்கு யாருக்கு வல்லமை உண்டு ஆமென் சொல்றீங்க యేసుకు ఆ పాపం యారికి వల్లమ ఉండే యేసుకు సామర్థ్య యేసుపాకు వల్లమ ఉండే హల్లెలూయా యేసుకు సామర్థ్య ఉంది ఆత్మకల వంద మిమ్మల్ని కాపాతిరువారు కరగల దట్టుంగ హల్లెలూయా ఆత్మకే ఆకే ఓ బచాలేగా ఆప్కు ఉంగ ఆత్మకల ప్రవేశికర వల్లమ ఆండోడతల ఉండే ఓ ఆత్మకే అందర్ ఆకే బచానికి ప్రవేశ్ కర్నికి ఓ పరమేశ్వర్ కే పాస్ సామర్థ్య యారికి అంద రైట్స్ కడయాదు ఆర్ కిస్కే ఉపర్ ఓ అధికార్ నీ ముడియవ ముడియాదు ఓ ఐసా కిస్కే పాస్ బీ నీ హోగా అనల తావిల్ సోల్రారే ఇస్కే లే దావూద్ కేతా హై కి ఆత్మకు విరోధమా వెళ్ళ వందర్కపా క్యూ కే ఓ కేతా హై కి మేరే ఆత్మకే ఖిలాఫ్ పానీ ఆయా హై తన్నీర్ పోండ శోధన వందర్కపా पानी के समान एक परिश्रम आया मेरे जीवन में अंदर नरपद को ला गए और उसे भरने से पहले तत्तलीपद को ला गए मैं वासे में झुटता था आत्मा वंदे ने विडुदले பண்ணிருंगे परमेश्वर आके मुझे उससे पहले बचा लीजिए अरे यह मेले पुरंदर கூடாது और मेरे ऊपर घूमना नहीं चाहिए अरे इन्हें विलिंगिर கூடாது அந்த ஆளோ ओ मुझे निकलना नहीं चाहिए परमेश्वर போக 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 நான் முழுங்கி செத்துற கூடாதுப்பா मैं वहां पे जाकर डूब डूब कर मैं मरना नहीं चाहता हूं परमेश्वर என்னை காப்பாற்றுங்க मुझे बचा लीजिए प्रभु इतने बार இந்த வருஷத்துல ஜோமன் இருப்போம் यहां पे कितने जन इस तरह से दुआ किया रहेगा हम ஜோமனனால தான் எல்லத்தை தாண்டி 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 இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம் கரங்களை தட்டி ஹalleluya இந்த प्रकार के प्रार्थना कर करके इस सारे आपदा को पार करके हम आए हैं इतने बेर கடந்து வந்திருக்கிறோம் कितने जन इस तरह से पार होके आए हैं எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் कितने सारा समस्या को पार करके हम आए हैं ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஆமீன் ஹalleluya ஹalleluya இந்த வருஷத்துல பயங்கரமான சோதனை இந்த கொரோனா தான் और ये साल में बहुत परिश्रम था ये कोरोना 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 எண்ணி 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 அம்மா எனக்கு வந்துருமோ இங்க வந்துருமோ அங்க வந்துருமோ யா फिर ये महामारी मेरे पास आएगा कि उसके पास आएगा ये सोच सोच के एंबुलेंस से तो खडल्ला आड़े पे चापाड़ இல்ல ஒண்ணே இல்ல या फिर दुकान बंद है घर बंद है नौकरी काम दास सब कुछ बंद हो गया है கிடையாது कई प्रकार नौकरी नहीं ट्रेन கிடையாது जाने जाने के लिए वाहन पूरा बंद हो गया ओ பிரச்சனை कई सारा समस्या है आत्मा மட்டும் வந்துச்சு केवल आत्मा ही था हमारे साथ हालेलुया हालेलुया ஆலமா நம்ம அமிக்கிருமோங்கற சூழல வர வந்துச்சு இது इस तरह से परिस्थिति आया कि हमको निकल लेगा करके ஆனா आत्मा வர வர விடாம ஆண்டவர் பாதுகாத்தார் हालेलुया हमारा आत्मा तलक ने आया इसके लिए परमेश्वर जब बचा लिया शरीर तोड़ाबड़ी பாதுகாத்தார் हालेलुया शरीर तलक ने आया परमेश्वर बचा लिया கடந்த போக பண்ணினார் और ये भी पार हो के लिए परमेश्वर मदद किया தீயையும் தண்ணீரையும் கடந்து போக பண்ணினார் और पानी को भी पार करने के लिए परमेश्वर मदद किया மூணு சொல்லிருக்கேன் யாரெல்லாம் சொல்லுங்க பாப்ப முதல்ல என்னது पहला मैंने तीन कार्य बताया पहला क्या है பாத்தீங்களா இருளை கடந்து போனேன் இரண்டாவது அந்த காருக்கு பார் ஓகே கோயா ஆபத்து வரும்பொழுது கடந்து போனேன் यानी कि आपदा आने के बाद में पार हो गया तीसरा தீயையும் தண்ணீரையும் கடந்து போனேன் ஹalleluya பானி ஆர் ஆக்குமே பார் ஓகே ஏப்ல சிஸ்டர் ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டாங்க கரங்களை தட்டுங்க பேனி தோ பாயிண்ட் போல சிஸ்டர் தண்ணி ஹalleluya ஹalleluya ஆமா மூணே கடந்து வந்திருக்கோம் ஓ தீனோ கோ பார் ஓகே ஆயா ஹே பக்கத்து கைய பிடிச்சு நல்லா குளிக்கி கேளுங்க பாஜு மே ஹாத் பக்கடி கே போலீ சரா இந்த மூணே கடந்து வந்திருக்கீங்களா இல்லையா ஏ தீனோ கோ பார் ஓகே ஆயே கே ஆப் ஆமா நேத்து சொன்னாங்க இது ஜன் ஹா करके கேते हैं ஏசே 43 ரெண்டு சொல்லுகிறது ஆர் ஏசே கே கிதாப் 42 மே கேதா ஹே கே சத்தம் போட்டு வாசிங்க பாப்போம் उसमें जरा बोल के बताइए அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இது अच्छा एक वादा भरा वचन है इसमें ஏசே 43 அப்படியே பைபிளை கை கீழ வச்சிட்டு எல்லார கரங்களை தட்டி கண்ணை மூடி ஹாத்துமே ரக்கே தாலி பஜாங்க கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி கரங்களை தட்டி பந்த கர்க்கே தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர் அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை நான் எரிந்து எல்லார கண்களை மூடி மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை ஆமென் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை Hallelujah! Hallelujah! ये ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. மேரே பரமேஸ்வர் ਨੇ वादा दिया है. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் கூட இருப்பேன். तुझे पानी को पार होगा मैं भी तेरे साथ रहूंगा. கரங்களை தட்டுங்க Hallelujah! Hallelujah! தண்ணீரை கடக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்?
यानी कि पानी को पार होना यानी कि मतलब आपको जाना ही पड़ेगा यानी वरदान चाहिए पानी आएगा ही आएगा प्रचने वरदान चाहिए समस्या आएगा ही आएगा हालेलुया हालेलुया आनंद प्रचने नडविल है लेकिन ये समस्या के बीच पर भी प्रचने वन मूलगाद बड़ी वो समस्या आपको ना निकल पाए प्रचने वन परंड तल्लाद बड़ी वो समस्या ना आपको निकल पाए தண்ணீர கடக்கும் போது நான் கூட இருக்கேன் அப்படிங்கறார் ஹalleluya பரமேஸ்வர் கேட்டாய் கி ஏ ஜப் பாரோகா மே தேரே சாத் ரஹுங்கா நான் கூட இருந்தேன் அப்படிங்கறாரு ஓ கேட்டாய் கி மே தேரே சாத் ரஹுங்கா நீங்க விசுவாசிக்கிறீங்க நீங்க விசுவாஸ் करते हैं கூட இருந்தீங்கப்பா கே ஆ பிதா மேரே சாத் ஹே அர்த்தல நீ ஆறுகளை கடக்கும் போது ஜப் து பானி கோ பார் ஹோகா அவைகள் உன் மேல புரளுவதில்லை ஓ தீரே ஊப்பர் உமல்டேகா நஹி ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆறுகளும் வந்துச்சு யா பே தேக்கே யா பே படி அப்படிப்பட்ட சோதனை வரும்போது என் மேல புரளல ஜப் யா பே கிளேஷ் பி ஆதா ஹே தோ மேரே ஊப்பர் ஹாபி நீ ஹோ பாயா கிண்ணில நடக்க வேண்டிய சூழலையும் வந்துச்சு ஐசா பி பரிஸ்தி ஆயேகா கே ஆக்கு ஊப்பர் சல்னா பிலேகா நா வேகவே இல்ல ஹalleluya கபி பசப் நீ ஹோ ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆண்டவர் நம்ம கூட இருந்ததனால தாங்க क्योंकि भाई ये परमेश्वर मेरे साथ है करके ये எல்லா கடந்து வந்திருக்கறோம் ये सब मैं पार होके आ सकता हूं इतने में उनमें ले சொல்ல முடியும் कितने जन सच्चाई से कह सकते हैं इन 2021 2020 ये 2020 और 21 में भी ना இன்னைக்கு வரைக்கும் இருக்கறேன் அப்படினா मैं अब तक हूं करके ना கடந்து வந்திருக்கறேன் அப்படினா मैं पार होके आया हूं அது ஆண்டவர் என் கூட இருந்ததனால தான் क्योंकि परमेश्वर मेरे साथ है करके ஆண்டவர் என் கூட இருந்ததனால தான் क्योंकि परमेश्वर मेरे साथ है करके நான் கடந்து வந்திருக்கறேன் मैं पार होके आया हूं இவ்வளவு தூரம் வந்திருக்கறதே ஆண்டவருடைய கிருபை मैं इतना दूर पार करके आया क्योंकि परमेश्वर का कृपा है ஹalleluya ஹalleluya சங்கீத 141:10 Hallelujah! 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 சொல்லுங்க Hallelujah! Hallelujah! நாலாவது நான் கடந்து போனேன். अभी चौथा विषय में मैं पार होके जा रहा हूं. கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் தப்பி கடந்து போனேன். यानी कि जो जाल है और जो बंदा है फंदा में से मैं बच के जा रहा हूं. Hallelujah! சொல்லுங்க Hallelujah! 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 கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் கடந்து போனேன். या फिर वो जाल जो बिछाया है उसमें से बचकर मैं पार होके जा रहा हूं. சங்கீதம் 57:6 சொல்லுகிறது. சங்கீதம் 57:6 வாசிங்க. 57 में पढ़ेंगे भजन संहिता में उसमें 6 में. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya கேங்க Hallelujah Hallelujah ஆமா நிறைய பேர் என் காலுக்கு கண்ணி வச்சாங்க யா பே தேக்கே மேரே பேர் கே नीचे कई जन जाल बिछा के रखा है எதுக்கு क्यों இவன் விழுந்தறணும் क्योंकि ये गिरना चाहिए இவன் क्यों ये गिरना चाहिए எப்படி அதன் கண்ணு முன்னால விழுந்தறணும் किसी तरह से मेरे आंखों के नजरों के सामने नीचे गिरना चाहिए अभी पापा साथ சொன்னவள அழகா साथ சொன்னா யா பே एक बहन अच्छे से गवाही बताया Hallelujah Hallelujah எப்படி அது விழுந்தறணும் कैसा भी किस तरह से गिरना चाहिए எப்படி அது நம்ம கண்ணு முன்னால குழியில விழுந்தறணும் किस तरह से मेरे नजरों के सामने खड्डे में गिरना चाहिए இவன் மட்டும் எழும்பி நடந்துற கூடாது ये बस उठकर चलना नहीं चाहिए நம்ம முன்னால இவன் நல்லவே இருக்க கூடாது मेरे नजरों के सामने अच्छा नहीं रहना चाहिए கண்ணி வைப்பாங்க वो आपके लिए फंदा बिछाएगा கண்ணி வச்சாங்க वो आपके लिए जाल बिछाएगा வசனம் என்ன சொல்லுது லேக்கி வசன் क्या कहता है எனக்கு முன்னால குளியே வெட்டி கண்ணியை வச்சு உள்ள தட்டணும்னு நினைச்சாங்க சாம்பே கட்டா खोद के वो लोग ने यहां पे बचा गिराने के लिए सोचा था ஆனா விழுந்ததோ கண்ணி வச்சவங்க கரங்கள தட்டி ஹalleluya लेकिन जो गिरा है जिसने फंदा लगाया கையை பிடிச்சு சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के बोलिए கையை பிடிச்சு சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के बोलिए इस तरह உங்களுக்கு கண்ணியை வச்சாங்கன்னா ये आपके लिए अगर जाल बिछाएगा तो உங்களுக்கு குளியே வெட்டுனாங்கன்னா अगर आपके लिए खड्डा खोदेगा तो कंफर्म நீங்க விழ மாட்டீங்க कंफर्म कहते हैं कि आप गिरेंगे नहीं यार வெட்டுனாங்களோ விழுந்துருவாங்க जो आपके लिए खोदा है वो गिरेगा हालेलुया 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 अम्मा ஆமா ஹalleluya ஹalleluya பொல்லாத பிசாசே ये बहुत दुष्ट शैतान है यार கண்ணிய வைக்கா तू मेरे लिए तू जाल बिछाता है நீ கண்ணிய வச்சியன்னா अगर तू मेरे लिए जाल बिछाएगा तो கண்ணிய தெறிக்க வைக்கிற அக்கினி தேவனிடத்துல இருந்து இறங்கி வரும் वो जाल को हटाने के लिए परमेश्वर का आग वहां पे आएगा हालेलुया 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 हां திரும்ப நான் சொல்றேன் मैं और एक बार बताता हूं உனக்கு கண்ணி யாரெல்லாம் வைக்கங்களோ आपके लिए कोई भी जाल बिछाएगा तो भी பாவம் அவங்க நலமே उनका जो परिस्थिति बहुत ही दुखदाई है கண்ணில அவங்க தான் மாட்ட போறாங்க क्योंकि वही जाल बिछाने वाला वो लोग गिरेगा हालेलुया हालेलुया ईवन மனுஷனா இருந்தாலும் वो कोई इंसान भी रहने दो பாவம் जो पाप है அது பிசாசா இருந்தாலும் பாவம் ஆமென் சொல்லுங்க ஹalleluya वो भी शैतान है पाप है हालेलुया हालेलुया அதனால பிசாசை பார்த்து சொல்லிருங்க इसके लिए शैतान को देखिए आप कह सकते हैं நீலாம் கண்ணி வச்சா तू सब मेरे लिए जाल बचाएगा हां மாட்ட போறது இல்ல मैं उसमें बस फसूंगा नहीं நீ தான் மாட்ட போற तू ही उसमें फसेगा इतने பேர் என்ன சத்தமே இல்ல பிசாஸ் கிட்ட கொஞ்சம் ஏத்து பேச பயமா இருக்கு. क्या शैतान के सामना करने के लिए आपको डर लग रहा है क्या? देव பிள்ளைகளே உங்களுக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன். परमेश्वर के बच्चों को आप धैर्य से मैं कह सकता हूं.
உனக்கு விரோதமா கண்ணி வைக்கிறவர்கள் அவர்கள் தான் விழுவார்கள் आपके लिए कोई भी जाल बिछाता है वो लोग आके एक दिन गिरेगा அது சத்துருவா இருந்தாலோ ஓகே ஷைத்தான் भी रहने दो அவ ஒருபோதும் ஜெயிக்க முடியாது वो कोई भी नहीं जीत पाएगा ஒருபோதும் ஜெயிக்க முடியாது कोई जीत नहीं पाएगा उसे ஏனா क्योंकि ஆண்டவர் யாங்கோட இருக்கிறார் ஹalleluya क्योंकि परमेश्वर मेरे साथ है ஆண்டவர் யாங்கோட இருக்கிறார் परमेश्वर मेरे साथ है அத ரெண்டாவது வசனம் சொல்லுது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் கரங்களை தட்டி उसका दूसरा वचन कहता है कि परमेश्वर मेरे लिए सब कुछ कर देता है हालेलुया हालेलुया எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற वो मेरे लिए सब कुछ कर देता है ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க एक नहीं दो नहीं எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் वो कहता है कि सब कुछ कर देगा मेरे लिए எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற क्योंकि परमेश्वर मेरे लिए सब कुछ कर देगा संगीत 18:5 வாசிக்கலாம் उसमें 15 में भजन संगीत 18 में हम पढ़ेंगे 18:5 வேகமாக மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது ஓ கேட்டா கி மௌத் கா ஜோ பந்திஷ் ஹே மேரே ஊபர் பந்தா ஹே என்ன விழுந்துச்சா கியா பிதா ஹே யா பர் சொல்லுங்க என்ன விழுந்துச்சா யா பே கியா கிரா ஹே மரண கண்ணிகள் விழுந்தது யா பே மௌத் கா ஜால் யா பே மேரே ஊபர் பிச்சாதா ஹே ஆமா மரண கண்ணினா கொன்னுறணும் யா பே இஸ்கா மத்லப் ஹே யா பே கதம் கர் தேனா எப்படி கண்ணி வச்சிருக்காங்க கிஸ் தர ஸே ஜால் பிச்சாதா ஹே எப்படியாவது தாவீத கொன்னுறணும் கிஸ் தர ஸே தாவூத் கோ கதம் கர் தேனா ஹே 3000 வேர் வலைய தூக்கிட்டு அலைதானவன் யா பே 3000 லோக் வாபஸ் கோ மார் 3000 வேர் கண்ணியே தூக்கிட்டு அலைதானவன் 3000 लोग यहां पे जाल लेके वो दाऊद के सामने जा रहा है और पाया கூட போட்டு பிடிக்க முடியல கரங்களை தட்டுங்க ஹalleluya கோ பக்கட் நீ பாயா பிடிக்க முடிஞ்சதா कोई भी दाऊद को पकड़ा क्या பிடிக்க முடிஞ்சதா कोई पकड़ा क्या दाऊद को இப்ப கைய பிடிச்சு சொல்லுங்க ابھی हाथ पकड़ के बोलिए தாவீத பிடிக்க முடியலனா உங்களையும் பிடிக்க முடியாது दाऊद को नहीं पकड़ा तो फिर आपको क्या पकड़ लेगा ஹalleluya ஹalleluya உங்களையும் பிடிக்க முடியாது आपको भी नहीं पकड़ पाएगा தாவீதோட இருக்கிற ஆண்டவர்தான் என்னோட கூட இருக்கிறார் दाऊद का परमेश्वर ही है वो मेरे साथ रहेगा இந்த வருஷத்துல எத்தனையோ கண்ணி உனக்கு விரோதமாய் வந்தது இந்த साल में कितना भी जाल आपके बीच में बिछाने दो எத்தனையோ வலைகள் உனக்கு விரோதமாய் வீசப்பட்டது और कितना भी जाल आपके ऊपर बिछाने दो انا ஒண்ணுல கூட மாட்டாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் என்ன கடந்து போக பண்ணி இருக்கிறார் और अब तक परमेश्वर आपको बचाकर सुरक्षा देता है இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கிறேன் अब तक मैं पारों के आया हूं हालेलुया हालेलुया சங்கீதம் 38:12 சொல்லுகிறது और भजन संहिता उसमें 38 में कहता है என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் और जो मेरे मौत के लिए जो ढूंढता है वो मेरे लिए जाल बिछाता है எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவர்களை பேசி நாள் முழுதும் வஞ்சனையா யோசிக்கிறார்கள் ஓ जो लोग है मेरे लिए हर बार मेरे लिए बुरा भला कहता है और जाल बिछाता रहता है இது முக்கிய இல்ல இதுக்கு அடுத்த வசனம் தான் முக்கியம் நானோ लेकिन मैं செவிடனை போல கேளாதவனாகவும் ஓ மே பேரே கே சமான் மே தா ஊமையன போல வாய் திறக்காத ஊமை ஆயிட்டேன் और मैं गूंगे के समान में कुछ बात ही नहीं किया பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के बोलिए பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के कह सकते हैं கொஞ்ச நாள் செவுடனா இருங்க இந்த மாதிரி பிரச்சனை வரமா செவுட்டு செவுடா இருங்க செவுடா இருங்க इस प्रकार के समस्या आएगा तो आप பேரே கே சமான் ஊமையனா இருங்கனு சொல்லுங்க और गूंगे के समान रहिए कुछ बात मत कीजिए எப்போ कभी எப்போ சொல்லுங்களே எப்போ உங்களுக்கு விரோதமா பிரச்சனை வரும்போது कभी जब आपके लिए समस्या आएगा உங்களுக்கு விரோதமா கண்ணியே வைக்கும்போது कभी जब आपके लिए जाल बिछाएगा நீங்க தான் உடனே பட்டயத்தை உரிவீர்வீல आप लोग तो तलवार उठाएंगे உங்க நாக்கு பட்டயம் தானே आपका जो जुबान है वो तो तलवार है உங்க நாக்கு நெருப்பு தானே आपका जो जुबान है वो आग है ये நாக்கு இருக்கு அத நான் அந்த கண்ணியே நான் எரிச்சிடுவேன் சொல்லி நீங்க வாயை திறந்தீங்கனா நாத்தம் தான் அடிக்கும் अगर आप ऐसे बोलेंगे मुंह खोल के अगर मैं उसको जलाना है तो आपका मुंह बास நீங்க அப்படி வாய் திறந்தினா ஆண்டுடைய பார்வையில் அது சுகந்த வாசனையா இருக்காது நாத்தம் பிடிச்சதா இருக்கும் परमेश्वर के लिए बस सुगंध ऐसा सुगंधित सुगंधित नहीं रहेगा बड़ी बदबूदार रहेगा उसमें दाऊद को और करंगला தட்டலாம் ஐயா क्या पे दाऊद के लिए ताली बजाएंगे हालेलुया 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 38 ला हेडिंग வாசிங்க 38 हेडिंग வாசிங்க ना टाइम में हम पढ़ेंगे इस हेडिंग में நினைவு கூறுதலுக்காக ஹalleluya ஓ யா திசானே के लिए நினைவு கூறுகிறாரே बस याद दिलाने के लिए நினைவு கூறுகிறாரே बस याद दिलाने के लिए எத்தனை பிரச்சனை வந்து பா எனக்கு कितना भी समस्या आने दो எவ்வளவு பிரச்சனை வந்து பா எனக்கு कितना भी समस्या आने दो परमेश्वर எனக்கு விரோதமா கண்ணி வச்சாங்க मेरे लिए खिलाफ कई सारे जाल बिछाए ஆனா உங்க பிள்ளை நானோ लेकिन आपके संतान में காது கேளாத செவுடனா மாறனதுனால ஐயா நான் सुनने वाले भेरे के समान था परमेश्वर हालेलुया हालेलुया வாய் பேசாத ஊமையானா மாறனதுனால बिना बात बोले ऐसा गूंगे के समान था परमेश्वर में அத பாருங்க காது கேளாதவனோ देखिए यहां पे लिखा है कि सुनने बिना ऐसा வாயில மறு உத்தரவு இல்லாதவனுமா இருக்கிற மனுஷனை போனானே எனக்கு जवाब में कोई शब्द ना बोल पाया इस तरह से मैं था करके कहता है கர்த்தர் வசனம்தான் ரொம்ப முக்கியமான வசனம் இந்த दूसरा वचन में आप पढ़ के देखेंगे கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் परमेश्वर मैं आपके लिए इंतजार कर रहा हूं என் தேவனாகிய ஆண்டவர் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீ ஏ परमेश्वर யெகோவா आप मुझे जवाब देंगे करके हालेलुया சொல்லுங்க हालेलुया 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 ஆமா
கண்ணிகளுக்கு தப்பி கடந்து வந்திருக்கிறோம் कहता है कि जाल से बचकर मैं आया வலைகளுக்கு தப்பி கடந்து வந்திருக்கிறோம் ऐसा जाल में बिछाने हुए उसमें से बचकर संगीतम 64:5 சொல்லுகிறது और भजन संहिता उसमें कहते அவர்கள் பொல்லாத காரியத்திலே தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் Hallelujah. Hallelujah. Marevana kanni. Ya fir ya pe chupawa. Yehlar cholenge marevana kanni. Ya pe hai jo chupawa jo jal hai. Mungal ke varodam aap poikke varwanga dari ma. Dekhi aapke kilaf kaise ne aisa chupawa jal bichane ke liye aayega. Yar paak kar ka nama pandrade. Ye sab dekhne ke liye kaun hai jo dekhta hai mere. Hallelujah. Hallelujah. Neera pay vai panga mandravadi thadi povanga. Dekhi log jata hai jadu tona ke paas wo log ke paas jaake madad. Ivalukku da nama seivana vekkani ivalukku eppadi theriyum. Aur iske liye rakhna chahiye iske liye kaisa rakhna chahiye. Ivanukku da vekka porana ivanukku eppadi theriyum. लिए रखना है किसको कैसा पता है करके हालेलुया हालेलुया ये नी இருட்டு அறையில இருந்தாலும் பள்ளி அறையில இருந்தாலும் நீ செய்கிற ஒவ்வொண்டே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் ஹalleluya आप अंधकार में रहने दो या फिर आप किधर भी रहने दो परमेश्वर ये सब மறைவான கண்ணிகள் உனக்கு விரோதமா யார் வச்சாலோ உனக்கு தெரியாது انا உன்ன காக்குற ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் वो छुपावा जाल आपके लिए बिछाएगा तो आपको नहीं पता रहेगा लेकिन परमेश्वर को पता है कौन कौन மறைவான கண்ணிகள் वो छुपावा जाल हालेलुया 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 வசனத்தை வாசிங்க உஸ்கா சாதோ வசன் மே ஹம் படிங்க கைய தட்டணும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் பரமேஸ்வர் உன்குள்ள பாலா ஃபேக்கேகா கைய தட்டுங்க எவன் நடு ராத்திரி உட்கார்ந்து உங்களுக்கு விரோதமா யோசிக்கிறானோ பேசுறானோ எந்த சத்ரு கிரியை செய்ய நினைக்கிறதோ அவன் மேல கர்த்தரிடத்துல இருந்து அம்பு பாஞ்சு வரும் ஹalleluya आपके खिलाफ रात भर बैठ के आपके लिए खिलाफ में कोई भी जाल कर रहा है कोई भी जालबाजी कर रहा है परमेश्वर वालों के लिए भाला फेंकेगा हालेलुया हालेलुया என்னது பாஞ்சு வரோ क्या 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 फेंकेगा उसके இந்த வருஷத்துல நிறைய அம்பு பாஞ்சி இருக்குது ஹalleluya कैसा भाला फेंकेगा परमेश्वर उन लोगों के खिलाफ आमेन हालेलुया நரைய கடந்து வந்திருக்கங்க நமக்கு தெரியாது हमलोग को पता नहीं हम कई सारे आपदाएं को पार करके आए हैं உங்களுக்கு மறைவா எத்தனை பிரச்சனை வந்துச்சு आपके छुपावा कई सारे आपदे आपको छुप कर आए கண்ணுக்கு தெரியாத எத்தனை பிரச்சனை வந்துச்சு आपको छुपावा नजरों के सामने से कई सारे आपदे आपको पार करना वायरस அப்படி பிடிக்கும் முடி அவங்க மேல வந்திருக்கும் कई जन है जो आपको छुपके से पकड़ने के लिए आया அடிச்சு ஒரே தட்டு போடா लेकिन परमेश्वर का भाला जब ही आया उसको हटा दिया इतने विश्वास करेंगे हालेलुया जन विश्वास करते हैं நம்ம மேல வராத பிடிக்கி हमारे ऊपर ना आ पाए அம்புகளை எய்து பாதுகாக்கிறார் வோ ஜோ பாலாயே ஃபேக் கர் हमको सुरक्षा करता है அம்புகளை எய்து பாதுகாக்கிறார் வோ பாலா ஃபேக் கர் हमको सुरक्षा करता है சத்ர அப்படியே வீட்டுக்குள்ள வருவான் शैतान ऐसे घर पर आएगा அப்படியே வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வருவதற்கு முன்பதாக ஓ ஜப் घर के अंदर प्रवेश करके आने से ஒரு அம்புதான் அம்மா தலையில போய் ஒரு அடி விழும் ஹalleluya परमेश्वर का भाला आके उसके सर पे गिरेगा उधर யாருக்குமே உணர்வு இல்லையே यहां पे किसको भी महसूस नहीं है யாருக்குமே உணர்வு இல்லையே நான் சொன்ன புரிஞ்சதா मैं बोला आपको समझ में आ रहा है வீட்டுக்குள்ள சத்ரு வருவான் देखिए आपके घर पे जो शैतान ट्राई பண்ணுவான் वो आने की कोशिश करेगा हालेलुया हालेलुया கண்ணியே வீச வருவான் वो आपके लिए जाल बिछाने के लिए आएगा நீங்க கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வரணும்னு பிளான் பண்ணுவான் आप खराटे मार के सोते रहेंगे उस समय पर அந்த நேரத்துல வரும்போது उस समय में आते समय हां வரதா உனக்கு தெரியாது அப்படின் வருவான் वो आपको पता नहीं रहेगा कि शैतान आ रहा है करके ஆனா लेकिन என்ன நடக்கும் लेकिन क्या होता है ये हम पिल्ले के தெரியாது लेकिन मेरे बच्चे को नहीं पता انا ये पिल्ले பாதுகாக்கற எனக்கு தெரியும் लेकिन मेरे बच्चे को सुरक्षा करने मेरे परमेश्वर को அம்புதா அவ்ளோதா ஓ एक भाला फेंकेगा भाला தெரிச்சு ஓடும்படி ஆண்டர் மாத்திடுவாரு வாப்பே ஓ ஜால் பிச்சாகர் ஓ भाग जाएगा वहां से संगीतम 91:3 சொல்லுகிறது भजन संहिता 99 में कहता है कि ஒரு 2 3 நிமிடத்துல முடிச்சலாம் संगीतम 91:3 சொல்லுகிறது उसमें 99 में 3 में कहता है कि हां हां நல்ல சிரிங்க ஹalleluya ஆமென் ஆமென் வேடனுடைய கண்ணிக்கும் யாபே कहता है कि जाल பாலாக்கு கொள்ளை நோய்க்கும் कि महामारी से भी அவரன தப்புவிப்பா वो मुझे बचाएगा ஹalleluya ஹalleluya இதெல்லாம் தீயே தண்ணீரை கடந்து போனேன் அடுத்தல வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் தப்பி கடந்து போனேன் இதுக்கு பண்ணி பானி और आग से मैं बचकर उसके बाद मैं कई सारे महामारी और जाल में से मैं बचकर எல்லாரும் அப்படியே எலிமினர் இருக்கலாம் ऐसे हम खड़े रहेंगे எல்லாரும் எலிமினர் இருக்கலாம் ऐसे हम खड़े रहेंगे அப்போஸ்தலர்ல प्रेरितों के எல்லாரும் அப்படி பாருங்க அப்போஸ்தலர் 28ல ஒரு வசனம் சொல்ல எல்லாரும் நினைங்க प्रेरितों के 27 में इसमें 3 में कहता है कि அப்போஸ்தலர் 28:7-8 சொல்லுகிறது और उसमें 27:8 में प्रेरितों की किताब में कहता है कि பவுல் பிரயாணம் பண்ணுகிறார் यहां पे पौलुस का ऐसा प्रयाण करता है அந்த கப்பல் பிரயாணத்துல நிறைய பிரச்சனை वो सफर में कई सारे जहाज में कई सारे समस्या போயில அடிக்குது காத்து அடிக்குது वहां पे हवा मारता है कई सारे तूफान आता है அந்த காத்து அடிக்குற திசைக்கு நேரா கப்பல் போது எங்க போதுனே தெரியல वो जहाज कहां फिर रहा है करके उसको पता नहीं है वो जहां पे तूफान मार रहा है वो जगह में दिशा में वो एड्रेस இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குது जहां पे पता नहीं है वो पता में जाके वो जहाज जाता है 27:8 சொல்லுகிறது 27:8 में कहता है कि प्रीति को பண்ணன பிரயாணத்துல மே जो करने वाला सफर में அத நினைச்சு பார்த்து சொல்றாரு वो जरा सोच कर देखता है வருத்தத்தோடு கடந்து வந்தோம் बड़ी
से मैं वहां पे सफर करके आता वर्त तोड़ कटंद वंदा बड़ी दुख के साथ मैं सफर करके आता हूं और वचन सोलो उसमें एक वचन कहता है कि फिलिपो मेंगर नंबिके अच्छ पोक तक तकदा क्या पे बचने वाला उम्मीद भी वो खत्म होता है फिलिपो मेंगर नंबिके अच्छ पोक तकदा गंद प्रचने इरंदची क्या हम बच पाएंगे क्या वो भरोसा भी उनके पास नहीं था हालेलुया 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 अवलो प्रचने वंदची इतना समस्या था आनालो लेकिन आनालो लेकिन अप्पा कृपे इरंदबडीनाले पिता का कृपा मेरे साथ था आंडे प्रसन्न இருந்தபடியால அந்த உபஸ்திதி मेरे साथ था அதெல்லாம் தப்பி கடந்து வந்தோம் ஓ सब कुछ बचा के मुझे लिया அதெல்லாம் தப்பி கடந்து வந்தோம் ஓ सब कुछ मुझे बचा कर लिया பிரயாணத்துல கடல்ல விழக்கூடிய சூழல வந்துச்சு ஓ सफर में मैं समुंदर में भी गिर सकता था பயங்கரமான அலை அடிக்குது बहुत बड़ा लहर मार रहा है சாப்பிடாம இருக்காங்க क्या बे मैं भूख से हूं பலனால சாப்பிடல कई दिन से कुछ खाया नहीं हूं கூட இருக்குறவங்க 14 நாளா சாப்பிடாம இருக்காங்க लेने वाला 14 दिन से के साथ कुछ खाया नहीं था हालेलुया हालेलुया பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழல் வந்த போது पाएगा नहीं करके वो भी भरोसा नहीं था के भयंकर वर्त बंद बोलो उसका जिंदगी में बहुत बड़ा उदासी आया था அதெல்லாம் கடந்து வந்த பிறகு பவுல் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார் ये सब बच कर आने के बाद पौलुस याद करके कहता है कि वर्त तोड़ கடந்து வந்தோ बड़ी दुख के साथ में वहां पे पार करके आया 2021 ல 2021 मर நிறைய காரியங்கள்ல कई सारे कार्य पर நீ வருத்தப்பட்டு கடந்து வந்திருப்பா अब दुख के साथ वहां पार करके आया हालेलुया हालेलुया ஆண்டவர் ஜீவனை கொடுத்து பாதுகாத்து परमेश्वर जीवन देकर उसको सुरक्षा दिया கடந்து வர பண்ணி இருக்கிறார் उसको पार करके आपको दिया கடந்து வந்த பண்ணிருக்கிறார் आप उसको पार करके எல்லாரும் கண்களை மூடி सब लोग इसी तरह से आंख बंद करके நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட புதுசா பேசி இருக்கிறார் कई सारा बात परमेश्वर नया करके बताया आपको எவ்வளவு நன்றி சொல்லலாமே कितना बार धन्यवाद करेंगे எல்லாரும் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி अपने दोनों हाथ को परमेश्वर की ओर दिखाएंगे இரவு பகலு ஏனை நினைத்து இதுவரை நடத்தி நீரே ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இரவு பகலு ஏனை நினைத்து இதுவரை நடத்தி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா ஓ கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீர் ஐயா தள்ளாட விடவில்லையே சொல்லுங்க தடைகளை தள்ளாட விடலையே தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ரசுந்தர வலபு நன்றி நன்றி ஐயா இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை உதவி நினைத்தீரையா
சொர நன்றி சொல்றீங்க என்னை மறவாமல் நீனை தீரையா இயேசுவே மனதாரே நன்றி இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கரங்களை தட்டி ஹல்லேலூயா எத்தனையோ பிரச்சனைகளை कितनी सारा आपदाएं रहने दो इन्हें कड़ंद वाला पन्नी रखेंगे पा परमेश्वर आपने पार करके दिया है इन्हें किन दर्द तलना नकरम देना आज इस जगह पर मैं खड़ा हूँ यह पुरुषों ये रोड रखरना आज मेरा पति जीवित है करके यह पिल्ले का ये रोड रखरांगना मेरे बच्चों लोग आज जीवन है करके इन्हें कि निंगे इंगे कूड़े इरंदे दन आला दांड बरे केवल परमेश्वर आपके कारण है इंगे कूड़े इरंदे दन आला क्योंकि परमेश्वर आप मेरे साथ है इन्हें कहा गया वे सेद मुड़ी तद दन आला क्योंकि आप मेरे लिए सब कुछ कर देता है इल्ला बच्चे कड़क पन्नी निंगे क्योंकि आप सब मेरे लिए करके दिया है इल्ला बच्चे போக பண்ணனீங்க सब कुछ बचा के पार करके दिया है அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே இஸ்கிலே धन्यवाद करता हूं परमेश्वर கோடி கோடி நன்றி அப்பா கோடி கோடி धन्यवाद परमेश्वर இனியும்ங்களை தப்புவிக்க போகறீங்க और भी मुझे आप बचाएंगे करके இனியும் கடந்து போக பண்ண போறீங்க और भी मुझे पार करके देंगे அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்கிலே आपकी मैं स्तुति करता हूं சபை பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க लगातार बच्चों को सुरक्षा दीजिए प्रभु தொடர்ந்து நடத்துங்க டாடி चलाइए पिता உங்க கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் आपका कृपा इनके ऊपर ही दीजिए பெரிய காரியங்களை செய்யும் बड़ा कार्य कीजिए प्रभु கன மகிமை உமக்கே செலுத்த स्तुति और आदर केवल परमेश्वर के यीशु क्रिस्तु में जबिकिरो यीशु के नाम से मांगते मेरे पिता नल्ले पिता मेरे अच्छे पिता आमीन आमीन आमीन।